செல்லாம். Next one in pair of linear equations in two variables. Third question. See, on comparing the ratios A1 by A2, B1 by B2, C1 by C2, find out whether the following pair of linear equations are consistent or inconsistent. In second question, I'll give you the description box, the link of second question. In that question, they are asked us to find out whether it is parallel or coincident lines. Here, they are asking whether it has a solution or not. If it is having a solution, it is said to be as consistent. And if it is not having a solution, it is said to be as inconsistent. இப்போ ஒவ்வொரு க்வெஸ்சனும் பாருடா இப்போ எல்லாத்துலயுமே அந்த க்வெஸ்சனுக்கும் இந்த க்வெஸ்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் செகண்ட் க்வெஸ்சன்ல உள்ள டிஃபரன்ஸ்க்கும் செகண்ட் க்வெஸ்சனுக்கும் தேர்ட் க்வெஸ்சனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு தே ஹேவ் கிவன் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மையும் இந்த பக்கம் கொண்டு வந்தாதான் த ஃபார்மேஷன் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் வில் கம் வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபர் த ஈக்குவேஷன் லைக் திஸ் 3x பிளஸ் 2y minus 5 is equal to 0 and 2x minus 3y minus 7 is equal to 0. இப்ப a1 by a2 போட்டு பாருடா a1 by a2 b1 by b2 c1 by c2 இப்ப எதாச்சும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லே பாருங்க ஈக்குவல் டு வருதா இல்லையா நாட் ஈக்குவல் டு வருதா நாட் ஈக்குவல் டு வந்துருச்சு அப்ப ஃபர்ஸ்டே நாட் ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா இட் ஹேஸ் கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் That is, it is consistent. What is meant by consistent? Consistent na solution irukku. Eppadi solution irukku? First a not equal nu vandadunala. It has a unique solution. It has a unique solution. And also intersecting lines. இதுல எந்த question கேட்டாலும் உனக்கு எழுத தெரியணும் அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி இது புரியுதா இல்லையா எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும் அதே மாதிரி இதையும் கொண்டு போய் பார்க்கலாம் 2x minus 3y minus 8 is equal to 0 and hence 4x minus 3y minus 9 is equal to 0. I am taking everything to the left hand side because of the formation of the general formation of the equation. ax plus by plus c is equal to 0. Upper 2 by 4 a1 by a2 b1 by b2 C1 by C2. எதாச்சும் ஒன்று நாட் ஈக்குவல் டு வருதான்னு பாரு இது இது ஒன்று இது இது ஒன்று ரெண்டு இது இது அழியவே முடியாது ஃபர்ஸ்ட் ஈக்குவல்லே நாட் ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா இதே தான் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ இன்டர்செக்டிங் லைன்ஸ் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நாட் ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா அந்த ஆன்சர் தான் போடணும் இப்ப இதை இந்த பக்கம் கொண்டு வா இப்ப நீ இந்த ஃபார்மேஷன் வந்து ஏஎக்ஸ் வந்து இப்படி பெருசா இருக்கு அதனால நாம என்ன செய்யறோம் இந்த ரேஷனல் நம்பரை நம்ம எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்து ஒரு வகையா போட்டு வச்சுக்கலாம் எப்படி போட்டு வைக்கலாம் நீ நல்லா கவனி 2 க்கு 3 க்கு என்னது எல்சிஎம் 6 அப்ப நல்லா கவனிப்பா 6 2 ஹவு மெனி சார் 6 3 டைம்ஸ் 3 சார் 9x பிளஸ் 3 2 சார் 6 2 ஆல மேல மல்டிப்ளை பண்ணும்போது 10y இஸ் ஈக்குவல் டு 7 அப்ப இதை திருப்பி போடும்போது 9x பிளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 76 ஆர் 42 இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் 9x மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 42 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிட்டா என்னவா மாறிடும் மைனஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ இது மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 0 இதுல a1 பை a2 போட்டேன்னா என்னப்பா வரும் 9 பை 9 10 by 10 42 by 14 ஒன்னு இங்க பாருக்கன்னா இங்க பிளஸ் வருது இந்த செகண்ட் க்வெஸ்சன் ஆம் ஐ ரிட்டன் கரெக்ட் எஸ் கரெக்ட் சி ஹியர் இங்க பிளஸ் வருது இங்க மைனஸ் வருது அப்ப இங்க ஒன்னு கரெக்ட் ஆனா இங்க வந்து மைனஸ் 10 வருது 1 by 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 1 by -1 அப்ப இங்கேயே நாட் ஈக்குவல் தேர்ஃபோர் ஹென்ஸ் தி சொல்யூஷன் இஸ் யூனிக் சொல்யூஷன் இஸ் யூனிக் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் consistent solution and intersecting lines understood consistent and intersecting lines you have to write each and everything for all understood இப்ப இங்க பாருமா எல்லாத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வா minus 3y minus 11 is equal to 0 இத திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வா பிளஸ் 6y மைனஸ் வந்து பிளஸ் 22 மாறிடும் இப்ப 5 by a1 by a2 B1 by B2, C1 by C2.
understanding with one another and they have a good friend relationship. So coincident lines and hence they have infinite number of solution. They have infinite number of solution. அப்போ அது என்னது அதுவும் கன்சிஸ்டன்ட். வாட் இஸ் தட் கால்ட் கன்சிஸ்டன்ட். கண்ணசால் நிறைய சொல்யூஷன் இருந்தாலும் அது கன்சிஸ்டன்ட். ஓகேவாடா? இப்ப இது பார்க்கலாம்டா. இப்ப இது 4/3 வருது. இதையுமே நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3, 4 இதுக்கு 1. அப்போ 4x பிளஸ் 1 3 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ். 3 2 6 y இஸ் ஈக்குவல் டு 8. இது அந்த பக்கம் போச்சுன்னா 4x பிளஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 24. அதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தேன் என்ன ஆகும்? மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இதையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து போடு, மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இதை என்ன பண்ணலாம்? a1/a2 போட்டு பார்க்கலாமா? See here, 4/2, I'll come by this way, 6/3, -24/-12. See, this 2 times, this one 2 times, this one 2 times, all are equal and hence the same consistent solution. Unique number of solution கிடையாது, infinite number of solution. All are one and the same and hence it has infinite number of solution. அதனால எப்போ இது ரெண்டு infinite number of solutions, இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா unique solution, consistent. எதுக்குமே பேரலல்னே வரல, ஏன்னு தெரியல, அவன் கொஸ்டின் கேட்கல. அண்டர்ஸ்டுட்? எஸ். ஈஸியஸ்ட் ஒன், யூ ஷுட் அட்டன் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல போட்டுடலாம். டக்கு டக்குன்னு இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் நான் போட்டு காமிக்கிறது உனக்கு புரியணுங்கிறதுக்காக. நீ அங்கே போனேன்னா டக்குன்னு இதை பார்த்தோன்னே, இதை பார்த்தோன்னே ரெண்டு அடிச்சா 1/2, இது 1/1, நாட் ஈக்குவல், அப்போ கட்டாயமா யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு போட்டணும். சும்மா இதெல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருக்கக்கூடாது. 3/2, 2/-3, ஃபர்ஸ்டே நாட் ஈக்குவல், அப்போ இன்கன்சிஸ்டன்ட். சாரி, கன்சிஸ்டன்ட் அவர் யூனிக் சொல்யூஷன். புரியுதா? ஃபர்ஸ்டே நாட் ஈக்குவல்னா கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். கடைசியில் நாட் ஈக்குவல்னா என்ன போடணும்? பேரலல் சொல்யூஷன். பேரலல் அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். அண்டர்ஸ்டுட்? எஸ். தேங்க்யூம்மா.